ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்கா சிவரும் பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் போய் தனியாக பேசுங்கப்பா, சமாதானமாகறீங்களா இல்லை கோர்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. அதனால் ஜீவா வக்கீலுங்கிட்டு போயிடுறாங்க, மனோஜ் ரோயினுங்கிட்டு போயிடுறாங்க. எல்லோரும் என்ன என்னென்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்கன்னு. இப்போ என்ன பண்ணலாம்? வக்கீல் சொல்கிறாங்க, இல்லை நான் கண்டிப்பாக இவனுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஜீவா சொல்லிடுறாங்க, அடித்து பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி மேடம் வாங்க உள்ளுக்க போவோம் அப்படின்னு உள்ளுக்க போகிறாங்க. என்ன எல்லாம் பேசி முடிவெடுத்துட்டீங்களா, பணத்தை கொடுக்குறீங்களா மேடம் அப்படிங்கிறாங்க ஜீவாவை பார்த்து. ஆனால் ஜீவா என்ன பண்ணுறாங்க, நான் கொடுக்க முடியாது சார், ஏன் சார் நான் கொடுக்கணும், இவனால் என் வாழ்க்கை இழந்து போய் நிற்கிறேன், நான் கொடுக்க முடியாது. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கூட நான் வாழ்ந்திருக்கேன், 6 மாதம் வாழ்ந்திருக்கேன், அதன் மூலமாக எனக்கு என்ன நடந்து தெரியுமா, நான் உண்டாயிட்டேன், கர்ப்பம் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம எனக்கு தாலியை கட்டு என்னோட வாழுன்னு சொன்னேன், ஆனால் எங்கள் அப்பா திட்டுவாங்க, எங்கள் அம்மா திட்டுவாங்க, உடனே இதை கலைச்சிடணும் அப்படின்ட்டாங்க. நானும் இவன் மேலே உள்ள நம்பிக்கையில் கருவு கலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் தந்து உனக்கு செட்டில் பண்ணிடுறேன், என் வீட்டில் மட்டும் எதுவும் சொல்லிடாத, என்னை போய் தாலி கட்டி உன் வீட்டில் கொண்டு வச்சுக்கன்னு சொன்னேன், ஆனால் இவன் கேட்க இந்த இவளை கட்டுற முகத்தில் தான் எனக்கு பணத்தை கொடுத்து ஒழிச்சு விட்டுட்டான். இவன் இப்போதைக்கு வந்து நானும் வரேன், என்னை ஏமாத்திட்டு போயிட்டேன்னு இவனை விட்டுட்டு போயிட்டா தான் நாடகம் ஆடுறான். அதெல்லாம் இல்லை இன்ஸ்பெக்டர், என்னை வந்து இவன் கரு கலைச்சிட்டு என்னோட வாழ்ந்ததுக்கு தான் அந்த பணம் கொடுத்தான், நான் இது கண்டிப்பாக அவனை கொடுக்க முடியாது, இவன் தான் என்னை ஏமாத்திருக்கான், நான் சொல்கிறேன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி, எல்லா ஆதாரமும் இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, கரு கலைச்சதுக்கு இவன் தான் கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி அங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க ஜீவா. ஜீவா அப்படி சொன்ன உடனே ரோஹி அலறி அடிச்சுட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன மனோஜ் இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படிங்கல. ஆமாம், நான் அப்போதைக்கு எதுவும் தெரியலை, லவ் முகத்தில் என்னென்னமோ நடந்திருக்கு, எனக்கே தெரியலை அப்படி இப்படின்னு புலம்புறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இப்போ என்ன அது, ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் பக்கத்தில் கேஸு ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போ விட்டுறீங்களா எங்களா, விட்டுட்டா உங்களை நாங்கள் இதோட விட்டுறோம், உங்கள் மேலாம் கேஸ் போடலை, நான் கன்னடாவுக்கு போயிடுறேன், ஆனால் நீ ஏதாவது சொன்னீன்னா நான் கனடாவுக்கு போகாட்டி வரவில்லை, உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளார தள்ளி கேஸ் நடத்துவேன், அப்புறம் நீ இன்னமும் நீ பணம் எனக்கு தரணும், நான் ஜீவனாம்சம் கேட்பேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. வக்கீலும் ஜீவாவும் அப்படியே குளம் நடுங்கி போய் நிற்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து முத்துவும் அங்கே மீனாக வெளியே நிற்கிறாங்க இல்லையா. அந்த முத்துவுக்கு தெரிஞ்ச போலீஸ்கார் வெளில வர்றாங்க. சார் எப்போ சார் வருவாங்க? வருவாங்கய்யா, இன்னும் முடியல போல இருக்கு, வந்தோன்னா உனக்கு வண்டியை கொடுத்துருவாங்க ஸ்கூட்டியை அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் வர சொல்லுங்கள் சார், என்ன நடந்துட்டுருக்கு உள்ளுக்கு கேஸு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி 28 லட்சம் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போன பொம்பளையை பிடிச்சி உள்ளார வச்சு விசாரணை நடந்துட்டுருக்கு அப்படின்னு. 28 லட்சமா? இது மனோஜெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான், இது நம்மளாம் சொல்லுவோம் அப்படின்னு யாருன்னு எட்டி பார்க்குறாங்க இவங்க. ஏ என்ன இவன் ஓடுகள் நிற்கிறேன், ரோஹின் நிற்கிது அப்படின்னு, இந்த பொம்பளை என்ன நம்ம கூட வந்தவளாச்சே, ஜீவாவாச்சே அப்படின்னு உள்ளார வர்றாங்க முத்து மீனாவும். மீனாவையும் முத்துவும் பார்த்தோன்னு ரோஹினியும் அப்படியே மனோஜும் குளம் நடுங்கி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு தெரியாமல் பணத்தை வாங்கலாம் நினச்சாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் தைரியமாக இருக்காங்க, கொஞ்சம் ஆறுதல் படுறாங்க ரோஹினி. ஏன்னா இவங்க மேலேயெல்லாம் கேஸ் கொடுக்குறேன்னு திரும்பிச்சு இப்போ நமக்குன்னு பக்கபலமாக ஒரு கிளை கிடச்சிருக்கு, தண்ணிக்கிற தத்தளிக்கிறவங்களுக்கு அப்படியே அந்த கிளையை பிடிச்சிட்டு மேலே வர்ற ஒரு எறும்பு மாதிரி. முத்துவை பார்த்தோன்னா கொஞ்சம் நிம்மதி அடைகிறார் மனோஜ். முத்து வாடா டே டே வாடா, நம்ம அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு போனாலடா, இவ இப்போ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்டா அப்படி இப்படின்னு அழுகிறாங்க புலம்புறாங்க. இறா இறா பொறுமையாக இறா என்னன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. அங்கே நடந்ததை ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் சார் உண்மைதான் சார், இந்த பணம் இவன் கூட இல்லை சார், எங்கள் அப்பாவோட பணம் சார், கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் சார், தூக்கிட்டு போயிட்டேன் சார், அந்த பொம்பளை கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு பணத்துக்காக இப்படி நடிச்சிட்டு போயிட்டா சார் அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு ஜீவா தன்னோட பக்கத்து நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னங்கிறது நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மனோஜை கூட்டிட்டு முத்து வெளில போகிறாங்க. ஏண்டா என்னடா இப்படி சொல்கிற, நீ உண்மையிலே அவளை கர்ப்பமாக்கினியா, மாசமானாளா, நீ வாழ்ந்தியா அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, அவளாக தான் கூப்பிட்டா ஃபோன் பண்ணி இங்கே பாரு நான் உண்டாயிட்டேன், எனக்கு இந்த குழந்தை வேணான்ட்டா, அதனால சரி அடுத்து பெற்றுக்கலாம்னு சொன்னால், நான் கூட வேணான்னு சொன்னேன், அடுத்து பெற்றுக்கலாம், நீ வந்து கையெழுத்து போடுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல்ட்டு கூப்பிட்டா, நானும் போய் கையெழுத்து போட்டேன்டா, அப்போ அவன் மேலே இந்த மோகத்தில் ஒன்றுமே தெரியாமல் பண்ணிட்டேன்டா, என்னை மன்னிச்சுக்கடா. ஆ இப்போ சொல்லு, எதுக்குமாவது உருப்படியாக இருந்திருக்கியாடா, அம்மா நல்லா வளர்த்து வச்சிருக்குவார் உன்னைய, நல்ல பாலும் ஜோரையும் ஊட்டி வளர்த்து தேவையே, ஊரில் எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க, நாட்டு நடப்பு என்ன, இதெல்லாம் சொல்லவே இல்லை, நீ இப்படி வளர்ந்துருக்கியடா தத்தி மாதிரி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணுக்கு நீ கெடுத்ததாக ஞாபகம் இருக்கா, எதுவுமே தெரியல அப்படின்னு புலம்புறாரு. எனக்கு என்னமோ இவன் ஃப்ராடு பண்ணுறான்னு தான்டா தோணுது, இவெல்லாம் உண்டாயிருக்க மாட்டா, இப்படி ப்ராடு பண்ணுறவோ உனக்காலாம் கர்ப்பமாயிருக்க மாட்டா, கரு கலைச்சிருக்கவும் மாட்டா, நான் எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்புறாங்க. டே சீக்கிரம் வாடா, என்னை காப்பாத்துடா, என்னை உள்ளே போட்டுருவாலாம்டா, இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு முத்து கிளம்புறாங்க. நான் ஆதாரத்தோடு வரேன் அப்படின்ட்டு. சரி சரி எங்கேயும் போங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஜீவா நினைக்கிறாங்க. சீக்கிரம் வாங்க சார், எனக்கு அடுத்தடுத்த கேஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னமோ தெரியலங்க, வழக்கமாக எல்லா போலீஸுங்களுமே சீக்கிரம் வாங்க, எனக்கு வந்து சீக்கிரம் வாங்கல, உங்கள் ஒரு கேஸ் மட்டும் என் கேஸில் நிறைய வேலை இருக்குது, நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த நிறைய கேஸ் இருந்தாலும் அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தானே, அவங்ககிட்ட இதே தான் சொல்ல போகிறாங்க, ஏன்னு தெரியல, அது அவங்களோட வழக்கமான கேள்வி போல இருக்குது. அதுக்கப்புறம் முத்து கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு.
முத்துவும் மீனாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு வருஷம் ஆச்சுங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுவும் கருக்கலைச்சதை போயிட்டு கேட்குறீங்களே, அதெல்லாம் சொல்லவும் மாட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்காங்க. என்ன இது, இந்த ஜீவா இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே 27 லட்சம் ரூபா பணத்தையும் ஆட்டையை போட்டு இப்போ மனோஜ் மேலே பழைய போட்டு மறுபடியும் உள்ளர வைக்கணுங்கிறாலே, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கல. அங்கே ஒரு லேடி போகிறவங்க திரும்பி பார்க்குறாங்க, என்ன சொன்னீங்க மனோஜா 27 லட்சமா அப்படிங்கல. ஆமாம்மா, நீங்கள் யார்? நான் தாங்க அந்த ஜீவாவோட ஃப்ரெண்டு. நீங்கள் தான் அந்த ஜீவாவோட ஃப்ரெண்டா? அம்மா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நிற்கிறீங்களம்மா. என்னம்மா என்ன வந்த பக்கம்? நான் எனக்கு உடம்புக்கு முடியல, நீங்கள் வந்தேங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம், உங்கள் ஃப்ரெண்டு எப்படி நல்லவங்களா? அதை ஏங்க கேட்குறீங்க? பாவங்க, உங்கள் அண்ணன் ரொம்ப அப்ராணிங்க, அவனை ஏமாற்றி பணத்துக்காகவே பழவி என்னென்ன பண்ணால் தெரியுமா? அப்போ அவங்க கர்ப்பமானது கர்ப்பமாகி களைச்சதா? அவள் கர்ப்பமே ஆகலைங்க. அவன்கிட்ட இருக்க பணத்துக்கு நாலு பண்ண பிரச்சனை வரக்கூடாதுங்கிறக்காண்டி நடிச்சிருக்கா, ஒன்றுமே ஆகலை தெரியுமா? இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? வாங்குகிற பணத்தில் எனக்கு பாதி தரேன்னு சொன்னான், ஆனால் எனக்குமே கூட பழகின ஃப்ரெண்டையே டிமிக்கி காட்டிட்டு தண்ணி காமிச்சிட்டு ஓடி போயிட்டா தெரியுமா? அவள்லாம் சும்மா விடக்கூடாது. எங்கே நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. வாடி என் தங்க மகளே, உன்னை தாம்மா தேடிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அப்படி கொத்தா நான் அவனை அள்ளிட்டு போகணும் அப்படின்னு. நீ வர்றியா? அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. வர்றேன் சார், நான் ஏன் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வர்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. முத்துவை பார்த்தோன்னே மனோஜ் ரோஹின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாடா வாடா, ஆதாரம் ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்னு. சார், ஆதாரம்லாம் எதுவும் கிடைக்கல சார், ஹாஸ்பிட்டலில் எதுவுமே தெரியல, தரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னோடனே. பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, எல்லாமே எனக்கு சாதமாக தான் இருக்குது. இவங்க கேஸை வாபஸ் வாங்கினா நானும் விட்டுட்டு போயிடுறேன், இல்லைன்னா இந்த மனோஜ் மேலே நான் கம்ப்ளைண்ட் தரேன், கம்ப்ளைண்ட் எழுதுங்க அப்படிங்கிறாங்க ஜீவா. உடனே அம்மா பொறுமா பொறுமா, கன்னடாம்மா பொறு அப்படிங்கிறாங்க முத்து. முத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பட்ட பேர் வைக்கிறதுல சூப்பர்னு சொல்லலாம். என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க எல்லோரும். நான் ஆதாரம் தான் கிடைக்கலன்னு சொன்னேன், ஆனால் ஆதாரம் பேப்பரில் இல்லைம்மா, ஆளாவே உருவத்தோடு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க முத்து. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கல, வாமா பொண்ணே அப்படின்னு சொன்னால் உள்ளக்க வராங்க. அந்த பொண்ணை ஜீவா பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகுது. நீங்களா நீங்களா, நீயா நீயா அப்படின்னு கவுண்டு மணி செந்தில் சொல்கிற மாதிரி ரெண்டு பேர் சொல்லிக்கிறாங்க. ஏய், நீ எதுக்கு நீங்கள் வந்த மாதிரி மனசுக்குள்ளே பார்க்குறாங்க. சீ, நீலாம் ஒரு பொம்பளையாடி, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டில அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு, என்ன இந்த பொம்பளை எல்லாத்தையும் ஆம்பளையும் பொம்பளையும் ஒருத்தையும் கூட விட்டு வைக்கல பொழுது, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிருப்பா போல அப்படின்ட்டு. ஏய், நீ யார்டி, உன்னை யாருனே தெரியாது எனக்கு அப்படிங்கிறாங்க ஜீவா. பார்த்தீங்களாங்கம்மா சார், இவ தான் சார் என்னோடய நல்ல திக் ஃப்ரெண்டு சார், என் கூட ஒன்றா இருந்தவ சார், ஆனால் இன்னைக்கு பாருங்கள் தெரிலங்கிறாளே, இவ ப்ராடு சார் அப்படிங்கிறாங்க. ஏ யார் நீ? இவன் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கான், அந்த முத்து சொல்கிறத நம்பாதீங்க, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு சாட்சி சொல்கிறக்காண்டி என்னென்னமோ சொல்லி கூட்டியாந்துருக்காங்க சார், அப்படி எதுவுமே ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஜீவா. இருங்க சார், எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு தான் மொபைல்லேருந்து ஃபோட்டோ கொடுக்குறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தங்கியிருக்கப்போ இந்த எடுத்துக்கிட்ட செல்ஃபி இங்கே பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. சார், இதெல்லாம் கிராஃபிக்ஸ் சரிம்மா, இதுக்கு முன்னாடி பார்த்ததுலங்கிற உன்னை யாருனே தெரியுங்கிற, உன் ஃபோட்டோ எப்படி டக்குன்னு இவங்களுக்கு எடுத்துருக்க முடியும், யாருன்னே தெரியாதவங்களுக்கு எப்படி கிடைக்கும், இவன் கொடுத்துருக்கலாம், இவன் எப்போ உன் ஃபோட்டோ எடுத்தான் முத்துவை பார்த்து கேட்குறாங்க. நான் இவனோட கார்லெலாம் வந்தேன்ல, அதில் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. காரில் வந்ததை எடுத்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரா, என்னம்மா நீ பேசுகிற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட வந்த அந்த ஜீவாவோட ஃப்ரெண்டு சொல்லிடுது, சார் இன்னும் ஆதாரம் நான் சொல்கிறேன் சார், அந்த இவன் வந்து கர்ப்பமே ஆகலை, நடிச்சு தான் அவன்கிட்ட வந்து பணத்தை கறக்கணும்னு நடிச்சா அப்படின்னோடனே மனசு சந்தோஷப்படுறாங்க. அப்போ நான் கர்ப்பம் ஆக்கலையா அப்படின்ட்டு. ஆமாம் சார், எனக்குமே தெரியாது சார், இவ்வளாத்தான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னால் எனக்கே தெரியல, நானே ஆச்சரியப்பட்டு போனேன், இருந்தாலும் அவன் மேலே உள்ள மோகத்தில் சரின்ட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அப்போ கர்ப்பமே இல்லையா? அப்பாடா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு மனது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பணத்தை வந்த கையோட கூட்டிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் போயிடும் அப்படின்னு சொன்னால், ஆனால் எனக்கு பாதி தரேன்னு சொன்னால் எனக்குமே தராமல் போயிட்டா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அந்த ஜீவாவோட ஃப்ரெண்டு சொல்ல சொல்ல செம்ம காண்டார இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் பாம சார் இந்த மனோஜ், லவ்ங்கிற பேரில் இவர் மனோஜை ஏமாத்திருக்கிறா இவ, இவ என்னென்ன பிரார்த்தனை பண்ணா தெரியுமா, மனோஜுக்காண்டி உயிரே கொடுக்குற மாதிரி ரொம்ப நடிச்சா, இவர் ஒரு இன்னசென்ட் சார், இவர் அப்ராணி அப்படின்னு மனோஜ் மேலே பயங்கரமாக ஒரு நல்ல விதமாக சொல்கிறாங்க வந்தவங்க. கேட்டுக்கோங்க சார், பார்த்தீங்களா சார் உன்னென்ன புரியுது சார், உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகணும் உண்மை தான், அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு. என்னம்மா ஆதாரம் இல்லைன்னா? ஆதாரம் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ண போகிற? நீ ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கொடுக்குற வழி வைப்பார், இல்லை உனக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். உடனே ஜீவா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அந்த வக்கீல் என்ன பண்ணுறாங்க, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே, எதுவுமே உண்மை சொல்லாமல் பாதியை மறைச்சிட்டீங்களேம்மா அப்படிங்கிறாங்க. இனி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க ஜீவா பார்த்து, இதுவே ஆம்பளையாக இருந்தால் நேரம் தூக்கி வச்சு அடி நொங்கி எடுத்து உண்மையை வர வச்சுருப்போம், நீ பொம்பளைங்கனால விட்டு வைக்கிறோம், உண்மையை சொல்கிறியா இல்லையாம்மா அப்படிங்கல. ஜீவாவால் ஒன்றும் சொல்ல முடியல, ஃப்ரெண்டாக இருந்து வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டேடி அப்படிங்கிறாங்க. ஏண்டி ஃப்ரெண்டையே தெரிலேன்ட, அப்புறம் எப்படி ஃப்ரெண்டாக இருந்துன்னு, என்னை பார்த்து ஃப்ரெண்டுங்கிற ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் சும்மாவே இருந்தலாண்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு லேடி கான்ஸ்டபிள் வராங்க, ஜீவா பிடிச்சி கொண்டே உள்ளர வைக்கிறாங்க. உண்மையை வரவைங்கம்மா அப்படிங்கிறாங்க. உண்மையை வர கொடுக்குற கூட்டில் நீ உண்மையை சொல்கிறடி அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் தான் பணத்தை வாங்கினது உண்மை தானே, இதில் என்ன உண்மையை வர வைக்க போகிறீங்க
அப்படின்னு முத்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜை பார்த்து, ஏன்டா அப்படி பண்ண, இப்போ பார் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நிற்கிதுண்டு அப்படின்ட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி முத்துவும் மீனாவையும் பார்த்து. இதனால் என்ன இருக்குது, விடுங்க அப்படிங்கிறாங்க. இனியாவது பார்த்து இருங்க அப்படின்ட்டு மீனா போய் சொல்கிறாங்க ரோஹிணியை பார்த்து. பார்த்துங்க பாவம் மனோஜை, ஒரு இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது, இவ்வளோ ஒரு ஒரு குழந்தை மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்களாவது விட்டுட்டு போகாமல் அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணியை பார்த்து. அதுக்கப்புறம் சரி வாய், நம்ம தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல, போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கிறத உடனே வாங்கி கொடுக்க முடியும், அவள் எப்போ எவ்வளோ கல்லூலி மங்கி சரியான ஆள், பணத்தை 27 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டு போயிருக்கா சொல்லையா, உடனேவா கொடுப்பா, 4 இருப்பு கொடுக்குற கொடுப்பில் அவள் உண்மையை ஒத்து தான் ஆகணும், கண்டிப்பாக நமக்கு பணம் கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. சரி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோமா அப்படிங்கிறாங்க மனோஜ். இல்லைடா நம்ம வீட்டிலே போய் சொல்லிக்கிடுவோம், என்னாச்சு ஏதாச்சும் பணம் கிடைக்கலன்னு கூட நினைப்பாங்க, வீட்டுக்கு போய் சொல்லிக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க, அப்பா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்படியாடா நம்ம பணம் வந்துருமா அப்படின்னு விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக அவள் கொடுத்துதே ஆகணும், அந்த மாதிரி ஆதாரத்தை ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போகலாம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.